ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கொண்ட கடலை குருமா சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி பரோட்டா, பூரி அப்புறம் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் ஆக்கக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சமமான அளவில் எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 மினிட் ஆகுது நல்லா வந்து வதக்குங்க. அப்போ தான் அந்த புதினா கொத்தமல்லியோட வாசம் ஃப்ளேவர்லாம் சூப்பராக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இதில் ஓவர் மசாலாலாம் சேர்க்கலை. இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப மசாலா வச்சு குருமா செய்யும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மசாலா குருமா மாதிரியே ஆகிடுது. ரொம்ப அதோடய ஃப்ளேவர்லாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம இதில் சேர்த்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளியோட ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குருமாவுக்கு. ஸோ இதை நல்லா வந்து 1 மினிட் நல்லா சொட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். நான் 6-7 மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வெள்ளை கொண்டக்கடலையை. இது வேக வைக்காத கொண்டக்கடலை, தண்ணியை மட்டும் இருத்துட்டு கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா வந்து மசாலோட மிக்ஸ் ஆகும். பொதுவாக இதை தனியாக நம்ம வேக வைக்கிறத விட இந்த மாதிரி மசாலோட கலந்து ஒன்றாவே வேக வைக்கும் போது அந்த மசாலா நல்ல கொண்டக்கடலையும் இறங்கிடும். இப்போ ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு நம்ம 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக இதில் 5 விசில் வச்சு எடுத்தேன். சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. 5 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த திறக்கும் போதே உங்களுக்கு கம கமன் வாசனை அடிக்கும், அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் வந்து குருமா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 மூடி தேங்காவை அந்த கருப்பாக இருக்கக்கூடிய போர்ஷன்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவோட நான் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் தேங்காய் மட்டும்தான். அதில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குருமாவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே அலசி நீங்கள் ஊற்றிக்கலாம். காரம் வேணும்னா இதில் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் 1 கொதி வந்தாலே உங்களுக்கு குருமா ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டுக்கால் சேர்ப்பாங்க. ஆட்டுக்கால் சேர்த்து இந்த பாயா சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வைப்பாங்க. இடியாப்பம் ஆப்பத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் அதை சேர்க்காம இந்த மாதிரி வெஜ் குருமாவாகவே செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் நான்வெஜ் லவர்ஸாக இருந்தால் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு ஸ்பெஷலி ஆட்டுக்கால் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அம்மா செய்கிற இந்த குருமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை வந்து வெஜ் லவர்ஸ்க்காக அதை இல்லாமல் செஞ்சுருக்கேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்களும் இந்த குண்டக்கடலை குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.